இல்லை பாருப்பா தேர் இஸ் எ யூனிக் வேல்யூ தீட்டா விச் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அதாவது தீட்டா வந்து மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. அதாவது தீட்டா இஸ் தி என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட்டோட கண்டிஷன் வந்து என்னன்னா மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை. தட் இஸ் என்னன்னா மைனஸ் பை கமா பை பைக்கு க்ளோஸ் இன்டர்வல். ஆமாம் மைனஸ் பைக்கு வந்து என்னென்ற ஓப்பன் இன்டர்வல் தான். ஓகேவா இந்த திஸ் வேல்யூ அதாவது மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை திஸ் வேல்யூ இஸ் கால்டு பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தீட்டா ஆர் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் டெனோட்டட் பை ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் அந்த ஏ வந்து கேபிட்டல் ஏ. ஓகேவா தட் இஸ் என்ன அப்படின்னா மைனஸ் பை லெஸ் தென் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை ஆர் மைனஸ் பை அந்த ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் இப்போ தீட்டான்னு கொடுக்கலாம் மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை. ஓகேவா இப்போ நல்லா பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்வை எக்ஸ்னு போட்டுக்கலாம்பா. ஓகேவா ஆனால் ரிமைனிங் குவாட்ரண்ட் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஏன்னா பார்த்தோம்னா எக்ஸ் கமா ஒய் ஏதாவது பாசிட்டிவ் ப்ளஸ் கமா ப்ளஸ்ஸு ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு வைங்களேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு வைங்க எக்ஸு பாசிட்டிவு ஒய் வந்து நெகட்டிவ் அப்போ இல்லை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ எக்ஸு நெகட்டிவு ஒய் பாசிட்டிவ் அப்போ மைனஸ் கமா ப்ளஸ்ஸு இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய்னு மைனஸ் ஐ ஒய்னு வைங்களேன் இப்போ மைனஸ் கமா மைனஸ் அதாவது எக்ஸும் மைனஸு ஒய்யும் மைனஸ் மைனஸ் கமா மைனஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட்டா. எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு வைங்க இது என்ன குவாட்ரண்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டா. ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஃபஸ்ட் கோட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட் கோட்டில் இருக்கும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிறது செகண்ட் கோட்டில் இருக்கும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர்ட் கோட்டில் இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும் ஃபோர்த் கோட்டில் இருக்கும் சொல்ல அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு கோட்டில் இருந்தால் மட்டும்தான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் உங்களுக்கு ஆருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட்டனா இல்லாமல் ரிமைனிங் எந்த கோட்டனா இருந்தாலும் அது தனியாக ஃபார்மாக இருக்குது. ஃபஸ்ட் கோட்டனா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தீட்டாவை டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஆல்ஃபா ஃபார்முலா என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா அதாவது தீட்டாவை மட்டும் டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஆல்ஃபா ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். தீட்டா லைஸ் இன் தி ஃபஸ்ட் கோட்டனா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. தீட்டா லைஸ் இன் தி செகண்ட் கோட்டா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் கோட்டா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா. தீட்டா லைஸ் இன் தி ஃபோர்த் கோட்டா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா ஆமாம் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி ஃபஸ்ட் கோட்டானா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் கோட்டா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் கோட்டா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா. ஃபோர்த் கோட்டா இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா ஃபார்முலா வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் டபிள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோன்னே அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த கோட்டுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா சரி அடுத்து நோட் பாருங்கள் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் இது வந்து சும்மா நீ ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் சீக்வல் என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் ப்ளஸ் டூ என் பை. ஆமாம் இந்த ஆர்குமெண்ட்டில் ஏ வந்து கேபிட்டல் என் பாங்க்ஸ் டு விஜெட். அடுத்து இந்த ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் ஒன் இஜெட் டூ ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் ஒன் ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் டூ. மல்டிபிள் இருந்தால் ப்ளஸ் இல்லைங்களா டிவைட் இருந்தால் மைனஸ் இல்லைங்களா. ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் ஒன் டுவெட் பை இஜெட் டூ ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் டூ. ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட். ஓகேவா த ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசன் தீட்டா. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசன் தீட்டாவை ஆல்டர்னேட் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா காஸ் 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் தீட்டா. அந்த தீட்டா கூட 2k பை ஆட் பண்ணிக்கலாம் k பாங்ஸ் டு இஜெட். ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு பார்த்தோமா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதுறதுக்கு பேர் என்னன்னா யூலர்ஸ் ஃபார்ம் தான். ஓகேவா யூலர்ஸ் ஃபார்மில் வந்து என்னன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசன் தீட்டா எங்கே இருக்கோ அங்கே நினைக்கலாம் இ போர் ஐ தீட்டான்னு நினைக்கலாம். அப்போ தேர் போல் ஃபார்மில் எப்படி மாறுறோம் த போலார் ஃபார்மு போலார் ஃபார்மில் என்ன இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசன் தீட்டாவா.
ஓகேவா? இப்போ நீங்க cos theta plus i theta இருக்கற போல e power i theta மட்டும்லமா? அப்ப z is equal to r into e power i theta. ஓகேவா? அப்ப e போலார் ஃபார்ம்ல என்ன அப்படினா cos theta plus i sin theta கூட நம்ம e power i theta நம்ம e power i theta is equal to cos theta plus i sin theta is the என்னது? யூலர் ஃபார்ம் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா?